அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸ். இப்போ நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் போஷன் ட்ராக்கரில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஒரு முக்கியமான அப்டேட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக வந்து எல்லா வெர்ஷனும் அப்டேட் பண்ணியிருப்போம். 15 வரைக்கும் நீங்கள் அப்டேட் பண்ணியிருப்பீங்க வெர்ஷனு, கண்டிப்பாக அப்டேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளே ஸ்டோரில் போயிட்டு எல்லாருமே வந்து போஷன் ட்ராக்கர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வெர்ஷன் 15 இருக்கமான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன்ட்டு மாறி இருக்கணும், இது வந்து முக்கியமானது. ஸோ அடுத்தது நம்ம போஷன் ட்ராக்கில் எல்லா வேலையும் நம்ம கரெக்டாக பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமாக ஆதார் வெரிஃபிகேஷன்ஸ் நம்ம எல்லாருமே முடிச்சாச்சு. சார், நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் வெரிஃபிகேஷன்ஸ் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம போஷன் ட்ராக்கரில் டெய்லியும் அட்டனன்ஸ் கரெக்டாக போட்டுட்ருக்கோம். அதுக்கப்புறம் வளர்ச்சி கண்காணிப்பு முடிச்சிருப்போம், டிஹெச்ஆர் என்ட்ரிஸ் முடிச்சிருப்போம். ஹோம் விசிட்ஸில் ஒரு சிலர் வந்து இப்போ நிறைய டவுட் இருக்குது, முடிக்காமல் சில பேர் தாமதத்தில் விட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது, சரிங்களா? இப்போ ஹோம் விசிட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹோம் விசிட்ஸ் நம்ம எப்படி செக் பண்ணி டெய்லி என்ட்ரி பண்ணணும், கரெக்டாக நம்ம என்ட்ரி பண்ணி நம்ம 100% நம்ம இந்த மந்த் எண்ட் வரும்போது நம்ம முடிக்கணும், சரிங்களா? ஸோ அது எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸோட அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே கிடைக்க கீழே இருக்க ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை சப்ஸ்கிரைப்பை ஒரு கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்பை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் பெல் ஐக்கான் டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆனவுடனே அந்த பெல் ஐக்கான் ஒரு கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு கொடுத்துருங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். போஷன் ட்ராக்கர் ஓப்பன் பண்ணதுமே நமக்கு வந்து எப்பவும் போல் 4 ஆப்ஷன் வரும். பெனிஃபிஷரிஸ், வீட்டு வருகை திட்டமிடல், வெரிஃபை ஆதார், டெய்லி ட்ராக்கிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வருகை திட்டமிடல் 2வது ஆப்ஷனாக இருக்குது, நமக்கு ரொம்ப முக்கியம். டெய்லியுமே நம்ம செக் பண்ணி ஆகணும். அட்டனன்ஸ் டெய்லி நம்ம எப்படி போடுறோமோ அதே மாதிரி வீட்டு வருகை திட்டமிடலும் நம்ம செக் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு நான் எப்படி செக் பண்ணணும், எப்படி என்ட்ரி பண்ணுங்கிறத ஃபுல்லாக காட்டுறேன். நீங்கள் அதன்படி நீங்கள் டெய்லியுமே ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் விசிட்ஸ் நம்ம 100% நம்ம எல்லாமே கரெக்டாக முடிச்சாகணும். அதை நீங்கள் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வருகை திட்டமிடல் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணோன்னே பாருங்கள், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டுதல் தாய்மார்கள், குழந்தைகள் 0 முதல் 6 மாதம் வரை, அதுக்கப்புறம் குழந்தைகள் 6 மாதம் முதல் 3 வயது வரை, இந்த 4 ஆப்ஷன் மட்டும்தான் இப்போ இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து 6 ஆப்ஷன் இருந்துச்சு, அதில் குறைச்சிட்டாங்க. இப்போ 4 ஆப்ஷன் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி செக் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு வந்துச்சுன்னா இன்று உரிய நாளில் வந்து 0 இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் இதில் வந்து இன்றைக்கி எந்த ஒரு ஏஎன்சியும் நீங்கள் வந்து வீட்டு ஹவுஸ் விசிட் வந்து பார்க்க தேவையில்லை. அடுத்து வரவேற்கும், வரவேற்கமும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதுக்கப்புறம் நாளைக்கு நாளைக்கு டேட் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வரவேற்களை காட்டும். தாமதத்தில் 14 காட்டுது. ஆக்சுவலாக இப்போ வந்து என்னென்னா, இது நம்ம என்ட்ரி பண்ணது எல்லாமே க்ரீன் கலரில் டிக் இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா கரெக்டான டேட்டில் இது தாமதத்தில் வந்து உட்காருது. பட் இருந்தாலும் இது வந்து சர்வர் இஷ்யூஸாக கூட இருக்கும், அது பின்னாடி சரியாயிடும். ஆனால் நம்ம க்ரீன் கலரில் டிக் இருக்கான்னு கம்பல்சரி பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து க்ரீன் கலர் அங்கே ஏதாவது டிக் இல்லாமல் இன்டூ ரெட் கலரில் இருந்தாலோ இல்லை எதுவுமே டிக்கோ இன்டூவோ போடாமல் இருந்தாலோ அதை நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணி டேட் செலக்ட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் கலரில் மாறிக்கும், சரிங்களா? இப்போ இந்த பாருங்கள், எல்லாமே க்ரீன் டிக்கில் தான் இருக்குது. ஸோ எல்லாமே க்ரீன் கலரில் டிக் இருந்தால் இது எல்லாமே பார்த்தாச்சுன்னு அர்த்தம், ஓகேங்களா? இப்போ இன்டூ உரிய நாளில் 0 தான் இருக்குது. இங்கே நான் ரெக்கார்ட்ஸ் நாட் அவைலபிள்னு இருக்குது. அப்போ நம்ம இதில் எந்த பிரச்சனையும் இல்லை, வெளியே வந்துடணும். உடனே அடுத்தது பாலூட்டு தாய்மார்கள் கிளிக் பண்ணுறீங்க. இதுலேயும் இன்டூ உரிய நாள் 0, வரவேற்கும்போது 0, தாமதத்தில் 4 இருக்குது. ஸோ இது 4 இருந்தால் அது 4 க்ரீன் டிக் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் ஓகே, 4 க்ரீன் டிக் இருக்குது. அடுத்தது 0 முதல் 6 மாதங்கள் குழந்தைகளில் வந்து பார்க்குறோம். இதுலேயும் வந்து இன்று ஒரு நாட்களில் 0, வரவிருக்கில் பார்த்தீங்கன்னா இதில் 2 காட்டுது. இப்போ நான் இது வரவிருக்குன்னா டேட்டு பாருங்கள், அதில் இருக்கும். அடுத்தது எப்போன்றது, இது அந்த டேட் வரும்போது தான் நம்ம இன்று ஒரு நாட்களில் இது கொண்டு வரும், சரிங்களா? இப்போ தாமதத்தில் வந்து 8 இருக்குது பாருங்கள். தாமதத்தில் 8 இருக்குது, ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா மேலே நடந்து போகிற மாதிரி இருக்குது. இதை தான் உங்களுக்கு முக்கியமாக நான் இதில் தெரியப்படுத்தணும்னு நினச்சேன். ஏன்னா இப்போ க்ரீன் கலரில் டிக் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரி பண்ணியாச்சு, டேட்டு கொடுத்தாச்சு, விசிட்டட் ஆன் அப்படின்ட்டு. இப்போ இந்த கவின்றது வந்து பார்த்திங்கன்னா 17/8/2022 நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கணும். ஆனால் அது வந்து என்ட்ரி அந்த டேட்டில் நம்ம பண்ணாமல் விட்டனால இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ க்ரீன் கலர் டிக் வராமல் விசிட் சிம்பிள் தான் காட்டுது. நம்ம போய் பார்க்கணுங்கிற மாதிரி நடந்து போகிற மாதிரி ஒரு சிம்பிள் காட்டுது, சரிங்களா? இப்போ இந்த இதை நீங்கள் அப்படியே கண்டுக்காமல் விட்டிங்கன்னா இது வந்து நமக்கு பர்சன்டேஜ் குறையும். இப்போ இது என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த இன்று உரிய நாட்களில் வராததுனால இது வந்து தாமதத்துலேருந்து இந்த மாதிரி நடந்து போகிற மாதிரி இருக்கிறனால இதை நம்ம ஒன்ஸ் இப்போ திரும்பவும் கிளிக் பண்ணி பாருங்கள். இதை நான் இப்படி கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோடனே வருகை தேதியை உள்ளிடவும் கேட்குது. அப்புறம் நம்ம இன்றைக்கி தேதி அது கொடுக்க முடியும், சரிங்களா? இப்போ இன்றைக்கி தேதி நான் கொடுக்குறேன், 17ஆம் தேதி பார்க்க வேண்டியதை இப்போ 20ஆம் தேதி என்ட்ரு பண்ணுறேன். சமர்ப்பிக்கவும் அப்படின்னு நான் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ சமர்ப்பிக்கவும் கொடுத்தவொடனே ரெக்கார்ட் அப்டேஷன் இன் ப்ராக்ரஸ்ன்னு வந்துருச்சு, அது வந்து க்ரீன் கலர் டிக்காக மாறிடுச்சு கவினுக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி இது விட்டு போயிருந்தது ஒன்று நம்ம போட்டாச்சு. கண்டிப்பாக இதை தான் நீங்கள் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும் பாருங்கள். இப்போ இந்த கவினுக்கும் இதில் எல்லாமே பாருங்கள், இப்போ க்ரீன் டிக் வந்துருச்சு, அந்த நடந்துட்டு இருந்த சிம்பிளும் மறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ இதை நம்ம வந்து கம்ப்ளீஷன் பண்ணியாச்சு. இன்று நாட்கள் 0, அவ்வளோதான். இப்போ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த விஷயம். இப்போ இதே மாதிரி இப்போ பேக் வந்துட்டேன். இப்போ குழந்தைகள்னு போட்டு 6 மந்த் to 3 இயர்ஸில் பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இன்று வரிகள் இருக்குது. இந்த 2 பேர் இன்று வரிகள் இன்றைக்கி நம்ம விட்டுட்டோம்னா இங்கே தாமதத்தில் போய் அது ஆட் ஆயிரும். இப்போ இந்த இதில் தாமதத்தில் பாருங்கள், எல்லாமே க்ரீன் கலரில் தான் இருக்குது, நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, சரிங்களா? க்ரீன் கலரில் இருந்துட்டாவே நமக்கு வந்து ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இதில் ஏதாவது சப்போஸ் தாமதத்தில் வந்து நடந்து போகிற மாதிரி சிம்பிள் இருந்துச்சுன்னா அதை கிளிக் பண்ணி டேட்டு கொடுத்தீங்கன்னா அது க்ரீன் கலரில் மாறிடும். இப்போ இன்று உரிய நாளில் வந்து 2 இருக்குது, இது ரெண்டையும் நான் இப்போ என்ட்ரி பண்ணுறேன்.
பாருங்கள் செலக்ட் பண்ணிட்டேன், வருகை தேதி உள்ளிடவும் கேட்குது, இன்றைக்கி தேதி கொடுத்துட்டேன், சமர்ப்பிக்கவும்னு கொடுத்துட்டேன். பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அது ஹைட் ஆகிடுச்சு, அந்த இடத்த விட்டு அது போயிடுச்சு, அவ்வளோதான் ரெக்கார்ட் ப்ராசஸ், அது முடிஞ்சிருச்சு நமக்கு. அடுத்தது பி சுதர்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதை நான் ஒரு தடவை கிளிக் பண்ணுறேன். அதுக்கு வந்து இன்று நாட்களில் அதுக்கும் வந்து டேட் இன்றைக்கி கொடுத்து சமர்ப்பிக்கவும் கொடுத்துட்டேன். இப்போ இதுவும் ரெக்கார்ட் அப்டேஷன் ப்ராக்ரஸ்னு வந்து அந்த இடத்துல வந்து மறைஞ்சிருச்சு. இப்போ ரெக்கார்ட் நாட் அவைலபிள்னு நமக்கு காட்டுது, ஜீரோன்னு மாறிடுச்சு. இண்டிவியூர் இணையத்தில் ஜீரோன்னு இருந்துச்சுனாவே நம்ம இன்றைக்கி இருக்கிறது எல்லாமே பார்த்தாச்சுன்னு அர்த்தம். வரவேற்கும் பற்றி உங்களுக்கு கவலை இல்லை, அது ஆட்டோமேட்டிக்காக அது இண்டிவியூர் இணைக்கு கொண்டு வந்துடும். தாமதத்தில் வந்து எதுவுமே நடந்து போகிற சிம்பிள் எல்லாம் பார்த்துக்கோங்க. இது மூணு தான் முக்கியமானது. ஹோம் விசிட்ஸில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஹோம் விசிட்ஸில் இது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹோம் விசிட்ஸ் வந்து பொறுத்தளவுக்கு நம்ம டெய்லியுமே செக் பண்ணி தான் ஆகணும், டெய்லியும் என்ட்ரி பண்ணி தான் ஆகணும். டெய்லி அட்டண்டன்ஸ் நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோமோ அதே மாதிரி ஹோம் விசிட்ஸும் டெய்லியும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இது வரைக்கும் நீங்கள் ஹோம் விசிட்ஸ் டெய்லி கட்டாயம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே லைக் கொடுத்துருங்க. எவ்வளோ பேர் நீங்கள் ஹோம் விசிட்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். உங்கள் கருத்துக்கள் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ. பிஸியா இருக்கீங்களா? 1 மினிட், 1 மினிட், இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. பை.